இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள புது யோ வெரைட்டி வந்து வரப்போது இல்லையா சார் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ எந்தெந்த கன்ஸ் கேம்ஸ்லாம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு ஓகே. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ டுனைட் அப்டேட்டா நம்ம கேமில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போயா பாஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்புறம் ஒபி 44 கன்ஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு சார் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றுக்கு வந்து சொல்லியிருப்பா இல்லையா பிஆர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி இல்லையா ஸோ 1ஆம் தேதி ஒரு புது பிஆர் சீசன் வந்து வந்துடும். சீசன் 39 வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஓகே சார் கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஐக்கான ஓகே சார் இதை வந்து பாருங்க புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா பிஆருக்காக டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நல்லாவா இருக்குது ஏங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகே சார் நீங்கள் பிஆரில் கிராண்ட் மாஸ்டர் போனீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து காட்டும் ஓகே சார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் வாண்டி எடுத்த மாதிரி இருக்கலாம் அவளை போங்க பாயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே சார் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல இதை வந்து பார்த்தீங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் மஸ்ரூம் திரும்பி வந்து வருதுங்க பிஆரில் வந்து வருது ஓகே சார் ஃபுல் மேப்பில் வந்து வருது இதை வந்து பார்த்தீங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கும் இல்லையா அது என்னடா அது அந்த ஷூ ஓகே சார் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பறக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் ஃப்ரீஸ் அதான் அந்த டிராகன் கிரனைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா எக்ஸ் ஓகே சார் அது வந்து வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஆரில் நாளைக்கு வந்து வந்துருங்க ஓகே சார் பிஆரில் ஃபுல் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம். சரிட்டு இதை வந்து தெரிஞ்சுங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம் எப்போ யூஓ M10 வந்து வரப்போதுப்பா நீ வந்து நம்புங்க நானே வந்து சொல்கிறேன் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேசியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்மிங்க கேமுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுட்டாங்க பேனருமே வந்து கிடச்சிச்சு. ஸோ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் ஓகே ஸோ யூஓ வேலை டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஓ M10 ஓகே ஸோ யூஓ M10 பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் மைனஸ் யூர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் M10. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஓ MP5 ஓகே ஸோ இது வந்து இருக்க போது இதெல்லாம் எத்தனை நாள் தான் வச்சிருப்பீங்க ஆட போங்கடாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி இதை வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஓ தாம்சன் ஓகே ஸோ இதுவுமே அப்படியே வந்திருக்க போதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேனர் வந்து பாருங்க ஓகே ஸோ நாலாவது கண்ணா பார்த்தீங்க அப்படின்னா யூஓ ஸ்கேரு போடு மெக்கலடகன் ஆல்ஃபா வந்து திரும்பி ரிட்டர்ன்ல வரப்போது ஓகே ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்க ஓகே ஸோ யூஓ ஸ்கேர் வந்து எப்போ ரிட்டர்ன்ல வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுவுமே வந்து வரப்போதுங்க ஓகே ஸோ இந்த நாலு கண்ணு தான் இதுதான் நெக்ஸ்ட் யூஓ வேலை டிவெண்ட்டாக வந்து வரப்போது இதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாதுங்க ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்க இது 100% வந்து கன்ஃபார்ம் ஓகே சரி இது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்திக்கு வந்து பார்த்துருப்போம் ஓகே ஸோ ஒரு புது பிஆர் சீசன் வந்து வரப்போது சில பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க போறாங்க இதுதான் புது சீசனுக்கான ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்திக்கு வந்து பார்த்துருப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகே சில பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ டிஷர்ட் ஓகே ஸோ ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் அதுக்கப்புறம் வந்து லூட் பாக்ஸ் அப்புறம் VSK 94க்கான ஒரு கன் ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பராங்க ஸ்கின் பேனர் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வந்து தரானுங்க ஓகே ஸோ நம்ம நேத்திக்கே வந்து பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகப்படுத்துறேன் ஓகே ஸோ லைட்டாக வந்து தெரிஞ்சுங்க நாளைக்கு இதெல்லாம் வந்து ஓசியில் கொடுத்துருவாங்க ஓகே. இப்போ நம்ம OB44 வரக்கூடிய ஒரு சில கன் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க ஓகே ஸோ மேக்ஸ்7க்கான கன் ஸ்கின் வந்து சொல்கிறாங்க என்னடா யூஓ கன் மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க ஏங்க இதை வந்து பாருங்க ஓகே ஸோ நல்லா கழுகு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நல்லா மூக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்திருக்கு ஓகே ஸோ டபுள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ரேஞ்சு மைனஸ் செக்யூரிசி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மேக்ஸ்7க்கு ஒரு மாதிரி புதுசாக வந்து செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா P90 வந்து பாருங்க ஓகே ஸோ டபுள் ஆமா பெனிட்ரேஷன் சிங்கிள் ரேஞ்சு மைனஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கேமே இல்லைப்பா ஏதோ வேற கேமில் உள்ள கன் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M60 ஓகே ஸோ M60 பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் டைம் பெட்ரோலையும் ஊற்றி நல்லா எப்பவும் போல பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து வந்து வச்சிருக்காங்க. சரி இது வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M24 ஓகே ஸோ M24க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் ஸ்கின்னு ஓகே ஸோ சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு சிங்கிள் மேகசின் மைனஸ் ரீலோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் ஸ்கின் எல்லாம் ஓகே தான் லெஜெண்டரியா இருக்கட்டும் தீமா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு ஓகே ஸோ பட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கே தவிர அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா பவர் டபுள் ரீலோட் ஸ்பீடுங்கிறானுங்க டபுள் அக்யூரசிங்கிறாங்க டபுள் ஆமோ பெனிட்ரேஷன்ங்கிறானுங்க என்னடா ரேட் ஆஃப் ஃபயருங்கடா நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை விட மாட்டானுங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து விடுவாங்க நான் தலை ஹீலா தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரியே வந்து கூச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் என்ன பண்ணுறேனே வந்து தெரியல ஓகே. சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்டல்ஸ் எமோட்ஸ் கன் ஸ்கின்ஸஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் ஓகே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போயா பாசை வந்து போட்டு வரேன் ஓகே ஸோ நாளைக்கு வரக்கூடிய போயா பாசை வந்து போட்டு வரேன் அது நீங்கள் வந்து பாருங்க ஓகே ஸோ பார்க்காதவங்க பாருங்க பார்த்துருந்தாலும் மறுபடியும் பாருங்க ஓகே ஸோ அதே மாதிரி வந்து லைக்கே போடுறதுல வீடியோக்கு லைக் போடுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இதெல்லாம் என்ன பழக்கம் யார் சொல்லி கொடுத்தா எனக்கு ஒருத்தம் பாயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா லைக் போட்டு வீடியோ பாருங்க ஓகே சரி ரேட்டு ஸோ நீங்கள் வந்து பாருங்க நான் அப்படியே வந்து கிளம்புறேங்க ஓகே ஸோ டாடா பை.
மெயின் மேட்டருக்குள்ள வந்து போயலாம். ஓகே, ஸோ மே மந்த்துக்கான போயா பாஸ் வந்து பார்த்தாலும், நெக்ஸ்ட் மந்த்துக்கான போயா பாஸ் வந்து பார்த்தாலும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த போயா பாஸ் முழுக்க முழுக்க ப்ளூ கலர் தான் பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகே, ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ளூ, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா கலந்து தாங்க வந்து வரும். ஓகே, ஸோ இதுதான் பெயிண்ட். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இப்போ கலர். ஓகே, இப்போ வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒன்ல அமர்க்கலமாக அக்கால் ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்கா வந்து பாருங்க. ஓகே, ஸோ லெவல் ஒன்லேயே தங்கப்பா எப்பா தொப்புள் தெரியுற அக்கா அப்படின்ற மாதிரியே வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த பண்டல் பார்த்திங்க அப்படின்னா அக்கா பண்டலை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் வந்து ஓகேங்க. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அந்த கையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மாதிரி வந்து எஃபெக்ட் வருது. ஓகே, ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல். ஓகே, ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு, மாஸ்க் வந்து நல்லா இருக்கு, ஒரு மாதிரி வந்து ஓகேங்க. ஓகே, ஸோ ரைட், இந்த ஒரு அக்கா பண்டல் வந்து பார்த்தீங்க, இது வந்து லெவல் ஒன்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை BSK-94 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்னைப்பர் வந்துருக்கு பாருங்க. ஓகே, ஸோ நல்லா டொக்கு டொக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் லெஜெண்டரி ஸ்கின் வந்து கொடுக்க போறாங்களா. அதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மேகசின், மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டபுள் ரீலோட் ஸ்பீடு, ஓகே, சரி மேகசின், இதெல்லாம் வந்து அட போங்கடாடே, இதெல்லாம் வேஸ்டா, இதை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ப்ளூ கலர்ல வந்து இருக்குங்க. ஓகே, சரி இது வந்து பாத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் லெவல் பத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் ஃபிராக்மெண்ட், ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட் ஃபுட், ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி விட்டு போனோம் அப்படின்னா லெவல் 20. 20 நமக்கு எப்போ போல தான் இத்து போன பேனர் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு பேனர் வந்து ஓசிலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 21. ஓகே, ஸோ 21 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீப்புக்கான ஸ்கின் சொல்ல ஜென்ரியெல்லாம் வந்து கிடையாது, சும்மா ஒரு லொலா ஸ்கின் தான், நல்லா புள்ளி புள்ளி புள்ளியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கை ப்ளூ கலர்ல அதுக்கப்புறம் ப்ளூ கலர்ல அடிச்சு வச்சிருக்காங்க. சரி இது வந்து பார்த்தீங்க இந்த ஒரு ஜீப்பாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 30ங்க. ஓகே, ஸோ லெவல் 30 பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல ஒரு லூட் பாக்ஸ் வீடியோ கேம்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் மாலுக்கு சொல்லலாம் அந்த கேம் சென்டருக்குலாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த கேம் விளாட மாதிரியே தான் இருக்கு. ஓகே, ஸோ வீடியோ கேம் விளாட மாதிரியே தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க சார் அதுக்கப்புறம் லெவல் 40. லெவல் 40ல எப்பவும் போல ஒரு இத்து போன கிரனைட்டுக்கான ஸ்கின். ஓகே, ஸோ இந்த கிரனைட்டை வந்து பார்த்தீங்க அவ்வளோ ஓபியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 50. ஓகே, ஸோ லெவல் 50 பார்த்திங்க அப்படின்னா பர்மனண்டாக அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து தரானுங்க. ஓகே, ஸோ அந்த BSK-94 அப்படின்னு கண்ணை கொடுத்து நம்மளை ஏமாத்துறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 50 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அவதாரையும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ பேனர் அவதாரெலாம் வந்து கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 60ங்க. ஓகே, ஸோ லெவல் 60 பார்த்திங்க அப்படின்னா அது என்ன அது அந்த பேட்டுக்கான ஸ்கின். ஓகே, ஸோ அதுவும் ஸ்கை ப்ளூ கலரில் இல்லை, நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல ஏங்க, ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டை மட்டும் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லைட்டாக வந்து எஃபெக்ட் வருது. ஓகே, ஸோ லைட்டாக வந்து வருது, இதை வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 70. ஓகே, ஸோ 70 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு தொப்பிப்பா அடிக்கிற வயல் கவிஞ்சு போகாமல் இருக்க ஃப்ரீயாக ஒரு தொப்பியை வந்து தரானுங்க. ஓகே, ஸோ எப்பப்பா எப்பா எங்கள் வீட்டு வயலா உங்கள் வீட்டு வயலா எம்மா கொடுத்து கொடுத்துன்னு கொடுத்துப்பா, அதனால பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கேம் விளாடுங்க. ஓகே, ஸோ சாயங்காலத்துக்கு மேலே வெளியில் வந்து போங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டாப் போட்டு சூரியன் குடிச்சிடும், அப்புறம் பார்த்தீங்க ரைட் என்னமோ தொப்பியை வந்து தரானுங்க. இது ஓசியில் தான் வந்து கொடுக்குறானுங்க. இதை வந்து பார்த்தீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே லெவல் 70 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் டே, இது என்னடா பேகா ஏங்க, இதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, இந்த கிரிக்கெட் விளாடும்போது எதுவும் படாத இடத்துல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்னி கார்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தானே இருக்கு. ஆ அந்த மாதிரிலாம் இல்லை, அதே தான் டே, என்னடா அது டே எஃபெக்ட்டை மட்டும் கொடுத்து இப்படி கிட்னி கார்டை பேகா மாத்திட்டீங்கடா ஆட பாவிலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி இது வந்து பார்த்தீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 80ங்க. ஓகே, ஸோ லெவல் 80 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு ஸ்கேட் போர்டு. ஓகே, ஸோ ப்ளூ கலரில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து எஃபெக்ட் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1000 பாப்பா சரி ரைட்டு கொடுங்க, 10 1 11 தூக்கி போடுவோம். ஓகேவா, சரி இது வந்து பார்த்தீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 90ங்க. ஓகே, ஸோ 90 பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது எமௌண்ட். ஓகே, ஸோ குதிரை எமௌண்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குதிரைங்க. ஓகே, ஸோ நல்லா இருக்கும். ஓகே, ஸோ சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும். இந்த எமௌண்ட் நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஓபி 43லேயே பார்த்திங்க அப்படின்னா 44 வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வந்து வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ இந்த எமௌண்ட் வேணா வந்து ஒருத்து. ஓகே, ஸோ அந்த குதிரை எமௌண்ட் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த வாழ்லாம் எடுத்துக்கிட்டே நல்லா போருக்கு போகிற மாதிரியே குட்டி குதிரையில பொறி கொண்டு சாப்பிட போகிறாங்க போல. ஓகேவா, சரி இந்த மாதிரி வந்து இருக்கு. இதை வந்து பார்த்திங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 100ங்க. ஓகே, ஸோ லெவல் 100 பார்த்திங்க அப்படின்னா மேல் பண்டல், அதுவும் ப்ளூ கலர் பெயிண்ட் தான். ஓகே, ஸோ அதை மட்டும் என்ன சும்மா ஓட போகிறாங்க, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அடிச்சு வச்சிருக்காங்க. அதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா டாப் வந்து ஒருத்தா இருக்கு. ஓகே, ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீ எலும்பு கூடலாம், ரொம்ப மாறி மாறி வருது, ஹார்டின்லாம் வந்துருக்கு, என்னன்னே வந்து தெல்லப்போ. ஓகே, ஆனால் ஒரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து ஒருத்துங்க டாப் ஒருத்து, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல், மாஸ்க், ஸோ அதுக்கப்புறம் ஃபேண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் வந்துருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப ஓப்பியன்லாம் வந்து சொல்லிட முடியாது. ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மே மந்த்துக்கான போயா பாஸுங்க. ஸோ இப்படி தான் வந்து வரப்போது. என்னை பொறுத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எமௌண்ட் மட்டும் வந்து ஒருத்து, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எதுவும் என்னை பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணலை. கன் ஸ்கின்னுமே சும்மா சொல்லலாம், கன் ஸ்கின் தான். ஓகே, ஸோ அதில் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ பெரிய பவர்லாம் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா என்ன அந்த பண்டல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அதே மாதிரி எமௌண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம். ஓகே, ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுதான் மே மந்த்துக்கான போயா பாஸ். இதை வந்து பார்த்தீங்க சரி